ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு அன்பாக்சிங் தான் வந்து பார்க்க போறோம். சோ ப்ராடக்ட் வந்து பின்னாடியே இருக்கு. ஃபர்ஸ்ட் இது என்ன ப்ராடக்ட், அதுக்கப்புறம் நான் இதை எங்க பை பண்ண இது எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு எல்ஜி 500 வாட் மியூசிக் பிளேயர். சோ மியூசிக் பிளேயர்னு இதை சொல்றதை விட பக்காவா ஹை ஃபீச்சர்டு ஒரு டெக்னாலஜி கொண்ட மியூசிக் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். சோ என்னென்ன இதுல டெக்னாலஜி இருக்கு, சோ ஆர்டினரி மியூசிக் பிளேயருக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா, இதுல வந்து டிஜே மிக்சரோட சேர்த்து கரோக்கியோட நீங்க வந்து பாட்டும் பாடலாம். அந்த அளவுக்கு இதுல வந்து ஃபீச்சர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி செஞ்சிருக்காங்க. சோ எல்ஜியில கொடுத்துருக்க எக்ஸ் பூம் மாடல் சூப்பரான ஒரு பக்காவான ஃபீச்சர் கொண்ட எடிஷன் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த பூம் ஸ்பீக்கர்ல நீங்க வந்து ப்ளூடூத் மூலமா உங்க போன்ல இருந்து ஆர்டினரியா கனெக்ட் பண்ணி போடுறதுல இருந்து அவுட்புட், அதாவது நீங்க சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணி அதை கிளாரிட்டி ஏத்தி டிஜே மிக்ஸ் பண்ணி நீங்க லேப்ல வந்து அவுட்புட் எடுக்கிற வரைக்கும் பக்காவான ஒரு மியூசிக் சிஸ்டம் இதுலயே நீங்க வந்து பண்ணிக்க முடியும். இதை வந்து நான் தாஞ்சூர் மல்லிகா ஷோரூம்ல வந்து வாங்கினேன். இது வந்து அரௌண்ட் 23K வந்து வந்துச்சு. சோ இதுல வந்து இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி போச்சு. பிகாஸ் எனக்கு வந்து சிங்கிங் வந்து ரொம்ப பிடிக்கும், பாட்டு பாட பிடிக்கும், பாட்டு கேட்க பிடிக்கும், பாட்டு பாடுறவங்களையும் பிடிக்கும். சோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து மியூசிக் மேல ஒரு லவ். சோ மியூசிக் அப்படின்னு உடனே நான் அதை போய் தூக்கிட்டேன். சோ இதுல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும் டிஜே மிக்சர் அது இது நிறைய இருக்கு. நான் இன்னும் வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அதுல கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து அந்த அவுட் புட்லாம் எடுத்து அதெல்லாம் வந்து நான் இன்னும் பாக்கல. சோ ப்ராடக்ட் நான் பிரிச்சு பாத்துட்டேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக இந்த ப்ராடக்ட் திருப்பி பாக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப பிரிச்சு உள்ள போகலாம், எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கலாம். ரொம்ப மியூசிக் லவரா இருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்டான சாய்ஸ். எல்ஜில வந்து சூப்பரா போட்டிருக்காங்க. இதுலயே வந்து நிறைய வேரியன்ஸ் இருக்கு. ஸோ மைக் ஆட் பண்ணிக்கிற மாதிரி, மைக் வந்து 3-4 மைக் ஆட் பண்ணிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸ் வந்து இன்னும் 2 எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸ் ஆட் பண்ணிக்கிற மாதிரிலாம் நிறைய ஃபீச்சர்ஸ் வச்சு இன்னும் பூம் மாடல்லே நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்கு. நிறைய இந்த மாதிரி மியூசிக் பிளேயர்ஸ் இருக்கு. நீங்க வந்து வேரியன்ஸ் நெட்ல பாத்துக்கலாம். இப்போ இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்ஸ் மேல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம். இது வந்து எல்ஜி பிராண்ட் எக்ஸ் பூம் மாடல். ஸோ அதோட மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 500 வாட்ஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பவர் மேக்ஸிமம் ஃபன் அப்படிங்கிற ஒரு குவிட்டோட ஆல் இன் ஒன் ஹைஃபை சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைஃபை சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்டான ஒரு மீனிங் தான் இந்த ஸ்பீக்கர். ஸோ எல்லா எஃபெக்டும் வந்து இருக்கு, எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து இருக்கு. மல்டி கலர் லைட்டிங் உங்களுக்கு ஸ்பீக்கர்ல மேலே வந்து லைட்டிங் வந்து எரியும். பார்ட்டி அஸ்லரேட்டர் அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு எப்படின்னு ப்ராக்டிக்கலா செஞ்சு காட்டுறேன். எக் ஷைனி ஊஃபர். ஸோ ஊஃபரோட குவாலிட்டி பத்தி கொடுத்துருக்காங்க. ஊஃபர் வந்து பக்காவா இருக்கு உள்ளர. இதுல மெயினா வோக்கல் எஃபெக்ட்ஸ் அண்ட் கரோக்கி ஸ்டார்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து இந்த கரோக்கி. நீங்க பேக்ரவுண்ட்ல நீங்க வந்து ஒரு ஸ்மூல் சிங்கரா இருந்தா கரோக்கி நீங்க பேக்ரவுண்ட்ல ப்ளே பண்ணி விட்டுட்டு நீங்க உங்களுடைய வாய்ஸை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நீங்க டிஜே மிக்ஸ் மூலியமா இம்ப்ரூவ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து டிஜே மிக்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலியமா உங்களால இம்ப்ரூவ் கூட பண்ணிக்க முடியும். ஸோ டாப் ஆஃப் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் வந்து எக்ஸ் போம் பேர் தான் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அரௌண்ட் வந்து 15 kg இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைடில் எல்ஜி பிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு ப்ராடக்ட். இப்போ வந்து பாக்ஸ் குள்ளார நம்ம வந்து போகலாம். அன்பாக்சிங்க்கு மட்டும் இல்லாமல் மல்டி பர்பஸாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக அந்த நைஃபை வாங்கினேன். செம்மையாக இருக்குல்ல. இதை நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்தாச்சு. ஸோ ப்ராடக்டோட ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு தெரியல. நான் வந்து அந்த வந்துட்டு ஃபுல் வியூ உங்களுக்கு கேமராவோட காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னில் பாதி இருக்குது. ஸோ நான் உட்காந்தா இதில் வந்து பாதி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஹைட்டு ஒரு 3.5 feet ஹைட் இருக்கும் போட்டிருக்கு. ஸோ ஒரு பக்காவான ப்ராடக்ட், குவாலிட்டிலாம் வந்து பயங்கரமாக இருக்கும். இதுதான் ப்ராடக்டோட ஃபுல் வியூ. ஸோ நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணி எடுக்கும்போது ப்ராடக்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு மேலே வந்து எல்லா பட்டன்ஸ் எல்லாமே வந்து மேலேயே வந்துடும். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். லெஃப்ட் சைடு கார்னரில் உங்களுக்கு வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் ஆன் ஆஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நான் இப்போ வந்து பவரில் கனெக்ஷன் கொடுத்துட்டு நான் வந்து ஆன் பண்ணிட்டேன். இதோடைய
பவர் பிளக்கு வந்து உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே வந்து இருக்கும். ஸோ அதோட பவர் கேபிளே கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்கும். மேலே ஒரு பெண்டு, இந்த பவர் கேபிளில் வந்து இந்த மாதிரி ஒரு பெண்ட் இருக்கும். ஸோ கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து பிளக் பண்ணுறதுக்கு. அண்டு பவர் பட்டன் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் யூஎஸ்பி சொருவி நீங்கள் பாடும்போது அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான யூஎஸ்பி ரெக்கார்டிங் டெமோ பட்டன் வந்து இங்கே இருக்கும். ஸோ யூஎஸ்பி போர்ட்டு, மைக்கோட வால்யூம் அட்ஜஸ்ட், ஸோ இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பிடி ரெடி அப்படின்னு இங்கே வந்து ஒரு ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இது வந்து ஒரு டிஜிட்டல் ஸ்க்ரீன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து பாட்டு ஓடுறது, பாட்டு நம்பரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே வந்து இதில் தெரியும். அதுக்கப்புறம் இந்தென்ன வந்து நம்ம வந்து ஒயர்லெஸ் கனெக்ஷன், ஸோ அதுக்கான கொடுத்துருக்காங்க. இது வந்து மாஸ்டர் வால்யூம், ஸோ கீழே இருக்க ஸ்பீக்கருக்கான வால்யூம் அது. இது வந்து சிடி போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ப்ரீவியஸ் ஃபார்வேர்டு பாஸ் ப்ளே ஸ்டாப் பண்ணுறது எஜெக்ட் பண்ணுறது இது எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்கு. மெயினாக இதில் இருக்க சூப்பரான ஒரு விஷயம் வந்து இந்த பார்ட்டி அசிலேட்டர் தான். இதை நான் ஏதாவது ஒரு பாட்டு சாங் ப்ளே பண்ணி விட்டு நான் அதுக்கப்புறம் இதை வந்து நான் நவுத்தி காட்டுறேன். இது வந்து டிஜே மிக்சர். உங்களுக்கு வந்து டிஜே மிக்சிங் நீங்கள் வந்து சும்மா ஆப்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ரெண்டு சைடு வந்து இப்படி தட்டு மாரி இருக்கும், அதை வந்து இப்படி இப்படி ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி மிக்சிங் வந்து மாற்றுவாங்க. ஸோ இடையில வந்து ஸ்லோ பண்ணுறது, ஹை பண்ணுறது, ஸ்பீட் பிச்சு இதெல்லாம் வந்து மாற்றுவாங்க. ஸோ இது வந்து டிஜே மிக்ஸ் 2. இது எல்லாமே வந்து இதில் இருக்கும். பாட்டி அசிலரேஷன் மோட் அப்படிங்கிறது இருக்குது. டிஜே லூப்பிங்கும் இதில் வந்து இருக்குது. நீங்கள் பாட்டு பாடும்போது நீங்கள் லூப்லாம் பண்ணிக்கலாம், ஸோ அசிலரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் இதிலேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பாட்டி ஸ்டார்டர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ ட்ரம்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் பாட்டில் இடையில வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். மியூசிக் வந்து பேக்ரவுண்டில் ஓடும். நீங்கள் உங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இடையில தேவையோ அதெல்லாம் வந்து நீங்கள் இடையில ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மைக்கு ரெண்டு பேர் இதில் வந்து ஒரே நேரத்தில் கரோக்கி ப்ளே பண்ணிவிட்டு வந்து பாட முடியும். ஸோ அதுக்கான மைக் போர்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மைக் ஆட் பண்ணிக்கிறது, இதில் வந்து செகண்ட் மைக் ஆட் பண்ணிக்கிறது. இது வந்து சிடி பிளேயர், ஸோ MP3 பிளேயர். நீங்கள் MP3 சாங்ஸ்க்கான சிடியும் நீங்கள் வந்து இதில் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய பூம் ஸ்பீக்கர். ஸோ பக்காவான ஒரு ஸ்பீக்கர், லைட்டிங்லாம் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ பாட்டு பாடும்போது உங்களுக்கு நைட் மோடில் நீங்கள் வீட்டில் வந்து லைட்டை ஆஃப் பண்ணிட்டு இதில் வந்து பாட்டு கேட்டிங்க அப்படின்னா அந்த லைட்டுக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்கும் பாட்டு கேட்குறதுக்கு. இதில் வந்து நான் சின்னதாக ஒரு மியூசிக்கை வந்து இப்போ ப்ளே பண்ணி விட்றேன் என்னோடய இன்னொரு ஃபோன்லேருந்து ப்ளூடூத் கொடுத்து. ஸோ மியூசிக் வந்து ப்ளே பண்ணுறேன், அப்போ வந்து நான் இதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். இப்போது நம்மளுடைய மொபைலில் நம்ம வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் LG OK 55 அப்படிங்கிறதுல தானாகவே கனெக்ஷன் ஆகும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து கனெக்ஷன் பண்ணி பார்த்துருக்கேன், கனெக்டட் அப்படின்னு வந்துருச்சு. அதுலேயும் டிவைஸோட நேம் வந்து வந்துடும், ரெட்மி ப்ளூடூத் அப்படிங்கிறது அதில் கனெக்ட் ஆகிருக்குங்கிற நேமும் வந்து வந்துடும். ஸோ இதில் நம்ம ஒரு நான் காப்பிரைட் மியூசிக்கை ப்ளே பண்ணலாம். ஸோ நான் காப்பிரைட் மியூசிக் ப்ளே பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூ வந்து யூடியூப்பில் வராது அப்படிங்கிறதுக்காக நான் நான் காப்பிரைட் மியூசிக் வந்து ப்ளே பண்ணுறேன். அதோட வால்யூமாக நீங்கள் ஃபோன்லேயே உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் வால்யூம் ஏற்றுனீங்க அப்படின்னா அங்கே வால்யூம் ஏறும். ஸோ எல்லோரும் வந்து காதை மூடிக்கோங்க. நான் இப்போ வந்து டிஜே பாட்டி அசிலரேட்டரை வந்து திருவ போகிறேன். ஸோ பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும்போது ஸோ இதுதான் வந்து ஆக்சிலரேட்டர். ஸோ நம்ம வந்து ஒரு பாட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இதை வந்து நீங்கள் ஆக்சிலரேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஆக்சிலரேட் பண்ணிங்கன்னா இந்தமாரி சவுண்டு வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரோக்கியில் பாடும்போது இந்தமாரி மிக்சிங்லாம் நீங்கள் கொடுக்க போகிற சூப்பராக இருக்கும். இடையில நீங்கள் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாங்ஸில் நீங்கள் இதெல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆட் பண்ணி பண்ணும்போது கரோக்கியில் நீங்கள் சிங்க் பண்ணும்போது இதெல்லாம் வந்து சூப்பராக சிங்க் ஆகும். நீங்கள் வந்து ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு மியூசிக் சிஸ்டம், மியூசிக் பிளேயர் பக்காவான ஒரு சாய்ஸு. நீங்கள் இதை ஈஸியாக வந்து பை பண்ணிக்கலாம். அரௌண்ட் 25K தான் இருக்குது. மியூசிக் லவ்வர்ஸ், பாட்டு பாடணும்னு நினைக்கிறவங்க, வீட்டில் வந்து பாட்டை ரசித்து கேட்குறவங்க எல்லாருக்கும் சூப்பரான ஒரு சாய்ஸ் LG 500W எக்ஸ் பூம் ஸ்பீக்கர். மியூசிக்கை லவ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பூம் ஸ்பீக்கர் ஒரு பக்காவான சாய்ஸ்.
ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தினைக்கும் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுறதுல எல்லாரும் வந்து ஒரு டவுட் கேட்குறீங்க, ஸோ ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கொடுக்கணும். ஸோ ஆல் அப்படிங்கிறத கொடுத்தா தான் நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னை எந்த சோஷியல் சைட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட் எவர் இட் மேபி, எல்லாத்தோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போ வேணாலும் காண்டக்ட் பண்ணுங்கள், எப்போ வேணாலும் மெசேஜ் பண்ணுங்கள். ஐ எம் ரெடி டு ரிப்ளை ஃபார் யுவர் மெசேஜஸ். டேக் கேர், சியர்ஸ், ஹாவ் அ நைஸ் டே.